ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் ஷீஜா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் அந்த அப்ளிகேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியுது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. இந்த ஆப்ஷன் வந்து ஈஸி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். அலைட் மோஷனில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் வந்து நான் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து சாதா அலைட் மோஷனோட வெர்சன் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.14 அந்த வெர்சனில் உள்ளது. ஓகேவா? இது வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஹோம்னு ஒரு பேஜ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான், இதில் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைன் நேம் வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட் லைனை இப்போ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைனாக காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து இப்போ செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் என்ன ரேஷியோ கொடுக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, 4:5 தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சைஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணனா இதில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக என்ன கலர்னு கேட்குது, நம்ம வந்து ஒயிட் கலர்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? எடிட் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக எடிட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனில். இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, வேறு எல்லா அலைன் மோஷன்லேயும் இப்படி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வியூ ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் இந்த இதை வந்து செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிக்கை செட் பண்ணி இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூம் பண்ணி இதில் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்க்கு மூவ் பண்ணணுமோ அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை நல்லா சின்னதாக்கிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும்னா, இதில் வந்து ஒரு கிளாக் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? அது டியூரேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை எவ்வளோத்துக்கு மூவ் பண்ணணுமோ நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 20 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து 20 செகண்ட்க்கு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆடியோ செட் பண்ணணும். மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆடியோ, அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஆடியோவை டிக் கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவை எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதில் வந்து டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் உங்களுக்கு கீழேருந்து ரெண்டாவது டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் இதில் வந்து அந்த இதை செட் பண்ணிவிட்டு, இதில் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நம்ம ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து நீங்கள் 24:28 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபாண்டு, இதில் வந்து ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்புட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜில் உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் எல்லாமே இருக்கும், இதில் நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணதில் ஒரு ஃபாண்டை இப்போ செலக்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்து ஒரு 4 இதாவது தெரியுது, நம்ம வந்து ஜூம் பண்ணி 2 லைன்ஸ்க்காக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இதில் வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது செட் ஆகிட்டு, இந்த இதையும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்க்கு வைக்கணுமோ அவ்வளோ செகண்ட்க்கு வச்சுட்டு நம்ம ஸ்பிளிட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ப்ளே பண்ணி பார்த்து எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்பிளிட் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸ்பிளிட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த லைன் வந்து எதில் முடியுது அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஸ்பிளிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஸ்பிளிட் கொடுத்தாகணும். ஓகே, இதையும் கிளிக் பண்ணி நம்ம ஸ்பிளிட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இவ்வளோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்பிளிட் கொடுத்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பின்னொரு கிளிக் பண்ணி இதில் வந்து இந்த ஆப்ஷன், ஓகேவா, இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் போட்டு ரெண்டு பாக்ஸ் மேலே போட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டூப்ளிகேட்டாகிட்டு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுறது மாதிரி நீங்களும் வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம டூப்ளிகேட் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இனி தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஓகே, ஓகே, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து அசிலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நம்ம வந்து இதில் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலான்ட்டா, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து 25 இருக்குது, அதை வந்து ஒரு 10 இல்லாட்டா வந்து 19 அதுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மூவ் ஆகும், பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூவ் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மூவ் ஆகுது. இனி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ளஸ் எஃபெக்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜூம் ப்ளர் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். அப்போ ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஜூம் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து என்ன செட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் ஒரு டைமண்ட் சிம்பல் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 300 வச்சுக்கோங்க, ஓகேவா, ப்ளஸ் 300 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 307 300லேருந்து 310க்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நீங்கள் லிரிக்ஸை லாஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டு ஒரு டைமண்ட் சிம்பல் ஆட் பண்ணி -30 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே, இப்போ வந்து -307 நம்ம அதில் என்ன நம்பர் செட் பண்ணணுமோ அதையும் இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி அந்த ஜூம் ப்ளர் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கும் இதுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க. இது சின்ன லிரிக்ஸ்னால நான் வந்து ஒரே ஒரு டைமண்ட் சிம்பல் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா வந்து ரெண்டு டைமண்ட் சிம்பல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதில் வந்து ஒரு டைமண்ட் சிம்பல் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 15 இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 24 கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை ஆட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது, அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய ப்ளர் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 24 தான் வைக்கணும்னு இல்லை, இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு எப்படி ப்ளர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்ம வந்து 1.00 வரை தான் வர முடியும். நம்ம வந்து 0.24 வச்சுக்கலாம், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகும், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து 3 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் காப்பி எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸில் போய் அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். 3 கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள லைன்லேயும் ஆட் ஆயிரும். அதே போல் தேர்டு லிரிக்ஸில் உள்ள டூப்ளிகேட்டில் தான் நம்ம இது வந்து க்ரியேட் பண்ணணும், ஓகேவா. அதில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் எத்தனை வந்து டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் எல்லாமே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். வேணா வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது, ஓகேவா. லிரிக்ஸை வந்து கரெக்டாக ஒரு சென்டர் பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இமேஜ் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பார்டர் இமேஜ் செட் பண்ணலை, ஓகேவா. இனி வந்து லோகோ செட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இமேஜ் கிளிக் பண்ணி வியூ ஆல் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்டர் இருக்கக்கூடிய ஓகே, இப்போ வந்து இந்த ஷீஜட்டக் அஃபிஷியல் அந்த லோகோவை நான் இப்போ செட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து கீழேயும் செட் பண்ணிக்கலாம், மேலேயும் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து இந்த பிளேஸில் நான் இப்போ செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன கொடுக்கணும், பிளெண்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து லைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதையும் நீங்கள் வந்து எத்தனை செகண்ட்க்கு மூவ் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா. நம்ம வந்து இப்போ 20 தான் வீடியோ க்ரியேட் பண்ணணும், அதை வந்து இப்போ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக லைன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க, ஓகேவா.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம வந்து இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை வந்து சேவ் ஆப்ஷனுக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படி காணிக்கும். இதில் உள்ள 100% வந்தது உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஒரு ஃபில் வீடியோ, சூப்பரான ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நிறைய அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து வியூஸ் போகாதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். ஓகேவா யூடியூபை, ஓகே நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, ரன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.